நள்ளிரவு முதல் குறைகிறது பெட்ரோல் விலை. சற்று முன் கிடைத்த தகவல். கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள விசேட அறிவித்தல். மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். மேலதிக எரிபொருளை வழங்க அறிவிப்பு. பயண கட்டணங்களை குறைக்க தீர்மானம். அடுத்த மாதம் முதல் அரைவாசி சம்பளம். அரசு ஊழியர்களுக்கு அதிர்ச்சி தகவல். இன்று நள்ளிரவு முதல் பெட்ரோல் விலை குறைக்கப்படவுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் கஞ்சன் விஜயசேகர் தெரிவித்துள்ளார். இந்த தகவலை தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி 92 ரக பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 40 ரூபாயும் 95 ரக பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 30 ரூபாயும் குறைக்கப்படவுள்ளது. இதற்கமைய 92 ரக பெட்ரோலின் விலை 410 ரூபாவாகவும் 95 ரக பெட்ரோலின் விலை 510 ரூபாவாகவும் குறைக்கப்படவுள்ளது. இந்த விலை மாற்றமானது இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் என அமைச்சர் கூறியுள்ளார். இதேவேளை ஏனைய எரிபொருட்களின் விலையில் இந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கல்வி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்ட பாடசாலை கட்டணம் தவிர்ந்த சிறுவர் ஆசிரியர் தினம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளுக்காக மாணவர்கள் அல்லது பெற்றோர்களிடம் இருந்து நிதி அறவிடுவதை தவிர்க்குமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் நிகால் ரணசிங்க பாடசாலை அதிபர்களிடம் விசேட கோரிக்கை விடுத்துள்ளார். பாடசாலைகளில் முறைசாரா வகையில் நிதி அறவிடுவதை தடை செய்து 2015 கீழ் 5 சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடுமையான நிதி நெருக்கடிக்கு மத்தியில் பெற்றோர்கள் இருக்கும் நிலையில் தேவையற்ற சுமைகளை அவர்கள் மீது சுமத்தாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பாக அதிபர்கள் இவற்றை செயல்படுத்தாமல் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோலின் விநியோகத்தை அதிகரித்தால் முச்சக்கர வண்டி கட்டணங்களை குறைக்க முடியும் என அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் சுதில் ஜேரோக் தெரிவித்துள்ளார். மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு முச்சக்கர வண்டிகளுக்கு மேலும் 10 லிட்டர் அல்லது அதற்கு மேலதிகமாக எரிபொருளை வழங்க அனுமதித்தால் முச்சக்கர வண்டி கட்டணங்களை குறைக்க வசதியாக இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த வாரம் அதிபர் செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இதுகுறித்து ஆராயப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை குறித்த கலந்துரையாடலின் போது எரிபொருள் ஒதுக்கீட்டை மேலும் 10 லிட்டர் அதிகரிப்பதற்கு அதிபரின் ஆலோசகர் தீர்மானித்ததாக ஜேரோ கூறியுள்ளார். அடுத்த மாதம் முதல் அரசு ஊழியர்களுக்கு அரைவாசி சம்பளம் வழங்கப்படும் என நிதி அமைச்சின் செயலாளர் தெரிவித்ததாக மக்கள் விடுதலை முன்னணியின் மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலே அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்திடம் பணமில்லாததே இதற்கு காரணம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள உயர் பாதுகாப்பு வலை வர்த்தமானி மூலம் மக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே போராட்டம் நடத்தும் மக்கள் மீது காவல்துறையினர் அசுத்த நீரை கொண்டு அடிக்கிறார்கள் எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். நள்ளிரவு முதல் குறைகிறது பெட்ரோல் விலை. சற்று முன் கிடைத்த தகவல். கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள விசேட அறிவித்தல். மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். மேலதிக எரிபொருளை வழங்க அறிவிப்பு. பயண கட்டணங்களை குறைக்க தீர்மானம். அடுத்த மாதம் முதல் அரைவாசி சம்பளம். அரசு ஊழியர்களுக்கு அதிர்ச்சி தகவல்.